நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதில் தமிழ்நாடு தற்போது இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தில் உள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையில் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், வரும் ஆண்டில் தமிழகம் முதலிடத்தை பெறும் வகையில் அனைத்து துறை செயலாளர்களும் ஒருங்கிணைந்து மேலும் திறம்பட பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். முன்னதாக இந்த கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மேம்பாடு, வேளாண்மையை மேம்படுத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவம், தரமான கல்வியை உறுதி செய்தல், அனைவருக்கும் குடிநீர் மற்றும் சுகாதார வசதி, பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தலைமை செயலாளர் மற்றும் பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அரியலூர் கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களான அரியலூர் கள்ளக்குறிச்சியில் மருத்துவக் கல்லூரி அமைக்க அனுமதி கோரியும் நிதியுதவி வழங்கவும் தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அனுமதி அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஏற்கனவே 9 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் தற்போது பெறப்பட்டுள்ள 2 அரசு மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதியின் மூலம் ஒரே ஆண்டில் 11 புதிய அரசு கல்லூரிகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளது வரலாற்று சாதனை என்று கூறியுள்ளார். முன்னதாக நேற்று சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 6 கோடி ரூபாய் மதிப்பிலான கதிர்வீச்சு புற்றுநோய் சிகிச்சை வளாகத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள 22 கோடி ரூபாய் மதிப்பிலான லீனியர் ஆக்சிலரேட்டர் கருவி மற்றும் சிடி சிமுலேட்டர் கருவியை முதலமைச்சர் இயக்கி வைத்தார். இது தவிர சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள லீனியர் ஆக்சிலரேட்டர் கருவியையும் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தாா்.